முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கௌரவ முனைவர் பட்டம் பெற்றுள்ள டிஆர்டிஓவின் செயலர் டாக்டர் மரியாதைக்கு சதீஷ் செட்டி அவர்களே, தங்கா மருத்துவமனை தலைவர் மற்றும் இயக்குனர் மரியாதைக்குரிய டாக்டர் எஸ் ராஜா சபாபதி அவர்களே, மரியாதைக்குரிய இசையமைப்பாளர் திரு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களே, பரதநாட்டிய கலைஞர் மரியாதைக்குரிய செல்வி சோபனா சந்திரகுமார் அவர்களே, மற்றும் பல்கலைக்கழக பேராசிரிய பெருமக்களே, ஆசிரிய பெருமக்களே, இன்று பட்டம் பெற்றுள்ள நாளைய சாதனையாளர்களே, மாணவ மாணவிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றிகளாக வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் மாண்பு புரட்சித் தலைவர்களிடம் உள்ள ஈடுபாட்டால் அவருடன் தன்னை இணைத்துக் கொண்டு அரசியல் பொது வாழ்க்கை திரு ஏசிஎஸ் தொடங்கினார். டாக்டர் புரட்சித் தலைவர் அவர்களின் அன்பை பெற்ற மரியாதைக்கு திரு ஏசிஎஸ் அவர்கள் 1980 சட்டமன்ற உறுப்பினராகவும், 1987 நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு சமுதாய வளர்ச்சிக்காகவும் தொகுதி மக்கள் மேம்பாட்டிற்காகவும் பல திட்டங்களை செயல்படுத்தியவர். நாட்டின் வளர்ச்சிக்கும் வருங்கால சமுதாய மேம்பாட்டிற்கும் கல்வியே அடிப்படை என உயர்ந்த உணர்த்த திரு ஏசிஎஸ் அவர்கள் 1983 முதன் முதலாக சென்னையிலே பாலிடெக்னிக் கல்லூரி ஒன்றை தொடங்கினார். பாலிடெக்னிக் கல்லூரி ஒன்றை தொடங்கி அதைத் தொடர்ந்து சென்னை, ஆரணி மற்றும் பெங்களூர் ஆகிய நகரங்களில் பல கல்வி நிறுவனங்களை உருவாக்கினார். இக்கல்வி நிறுவனங்களை ஒருங்கிணைந்து தான் உருவாக்கிய இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கு தன்னை வளர்த்து ஆளாக்கிய பொன்முனச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் என்ற பெயரை சூட்டி பெருமை சேர்த்தார். இங்கு பயிலும் மாணவர்கள் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் பலருக்கு என்ற நோக்கம் பாராட்டுக்குரியது. மன உறுதி, சிறப்பான கல்வி ஆற்றல், பிறருக்கு தொண்டு செய்யும் மனப்பான்மை ஆகிய உயர்ந்த எண்ணங்களுடன் நீங்கள் உங்கள் கல்லூரி வாழ்வினை துவக்கினீர்கள். கல்லூரியில் படிக்கும் காலங்களில் அந்த எண்ணங்கள் பூரணத்துவம் அடைந்து அவற்றை நிறைவேற்ற இன்று பட்டம் பெற்று கல்லூரியிலிருந்து பொறுப்புள்ள இளைஞர்களாக வெளிவரும் உங்களுக்கு எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடன் கௌரவ முனைவர் பட்டம் பெற்றுள்ள அனைவருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். பட்டமளிப்பு விழா என்ற இந்த அருமையான நிகழ்வில் பங்கேற்பது தனிச்சிறப்பாகும். உங்களுக்காக காத்திருக்கும் பெருமை வாய்ந்த பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் தருணம் இதுவாகும். மனித சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கான உங்களது பொறுப்புகளை நிறைவேற்ற உறுதி எடுத்துக்கொள்ளும் தருணம் இதுதான். நானும் இன்று கௌரவ முனைவர் பட்டம் பெற்றதன் மூலம் எனது பொறுப்புகளும் அதிகரித்துள்ளன. போற்ற வேண்டியவை உண்மை, உழைப்பு, உயர்வு. பின்பற்ற வேண்டியவை கனிவு, பணிவு, துணிவு. பேண வேண்டியவை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்றார் பேர் அண்ணா அவர்கள். பேர் அண்ணா அவர்கள் இந்த அறிவுரையை சமூக பணி ஆற்ற செல்லும் நீங்கள் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை, ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்லும் கல்வியாகும். மற்ற செல்வங்கள் எல்லாம் அத்தனை சிறந்தவை அல்ல என்றார் தெய்வப்புலவர் வள்ளுவர் பெருந்தகை. தரமான கல்வி நிறுவனங்கள் மூலம் மனித வள மேம்பாட்டை ஊக்குவித்து உயர்தரம் வாய்ந்த கல்வியாளர்களை அதிக எண்ணிக்கையில் உருவாக்குவதும் பல்கலைக்கழக கல்வியில் தமிழ்நாட்டை ஒரு பன்னாட்டு மையமாக உருவாக்குவதே எனது அரசியல் லட்சியம் என்றார் மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். கல்வி என்பது எழுத்தறிவை மட்டும் கொடுக்காமல் மனிதனை சிந்திக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்த மாண்பு அம்மாவின் அரசு
பனிரெண்டாம் வகுப்பு வரையில் புதிய பாடத்திட்டங்களை வெளியிட்டுள்ளது. இந்த நிதியாண்டில் பள்ளி கல்வித்துறைக்கென மிக அதிக அளவில் 28,957,68,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கல்லூரியில் 50% மேல் கல்வி பயில நோக்கம். அவர்கள் தமிழ்நாட்டில் 65 கல்லூரிகளை துவக்கினார்கள். மாண்பு அம்மாவின் வழியில் வந்த எங்கள் அரசு 12 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை துவக்கியுள்ளதுடன் 5 பாலிடெக்னிக் கல்லூரிகளையும் துவங்கியுள்ளது. சமீபத்தில் ராமேஸ்வரத்தில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் கலாமாவின் பெயரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை மாண்பு அம்மாவின் அரசால் துவக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் விழுப்புரம், தருமபுரி, ராமநாதபுரம், சேலம், நாமக்கல் மற்றும் தேனி ஆகிய 6 மாவட்டங்களில் 6 சட்டக்கல்லூரிகள் துவக்கப்பட்டுள்ளது என்பதை நான் பெருமையுடன் குறிப்பிட விரும்புகின்றேன். 2019-20 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் உயர்கல்வித்துறைக்காக 4,584,21,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போதைய காலகட்டத்தில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் நமது மாணவர்கள் பின்தங்கி விடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு மாண்பு அம்மாவர்கள் மனதில் உதித்த திட்டம்தான் விளையலா மடிக்கணினி வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 2011-2012 6,813 கோடி ரூபாய் செலவில் 47,17,195 மடிக்கணினிகள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. கல்விக்கென தனியாக கல்வி தொலைக்காட்சி உடனே தமிழ்நாடு அரசு துவக்கி அதனை வெற்றிகரமாக நடத்தி வருகிறது. அரசு பொறியியல் கல்லூரியில் பயில 100 மாணவர்களுக்கு 15 நாட்கள் அயல்நாட்டில் தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கும் திட்டம் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 1,350 கூடுதல் மருத்துவ பட்டப்படிப்பு இடங்கள் தமிழகத்திலே அறிவிக்கப்பட்டுள்ளன. 1,213 மருத்துவ பட்ட மேற்படிப்பு இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் 6 மாவட்ட தலைவர்களில் புதிய மருத்துவக்கல்லூரி திறக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். மத்திய அரசு அந்த கோரிக்கையினை தற்போது பரிசீலித்து வருகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்க விரும்புகின்றேன். ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி படிக்கும் வகையில் கலை அறிவியல் கல்லூரிகள் மட்டுமல்லாது சட்டக் கல்லூரிகளையும் தொழிற்கல்வி கற்பிக்கும் பொறியியல் மற்றும் மருத்துவ கல்லூரிகளையும் அதிக அளவில் திறந்து எண்ணற்ற சாதனைகளை கல்வித்துறையில் மாண்பு அம்மாவின் அரசு நிகழ்த்தி வருகிறது. இதன் காரணமாகத்தான் உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் சதவீதம் 49 என உயர்ந்து இந்தியாவிலேயே உயர்கல்வி சேர்க்கையில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்கலைக்கழகங்கள் அறிவுலகின் கோயில்கள். பொருளாதார தேவைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆராய்ச்சியும் திறனும் வளர்ந்த தொழிலாளர்களை பணியாளர்களை இளம் விஞ்ஞானிகளை உருவாக்குவதால் தான் சமூக மாற்றம் மற்றும் வளர்ச்சியினை முக்கியமான அமைப்புகளாக பல்கலைக்கழகங்கள் கருதப்படுகின்றன. தற்போது தமிழ்நாடு அரசு திறன் மேம்பாடு பயிற்சி திட்டங்களின் மூலம் முக்கிய மனிதவள தேவைகளை பூர்த்தி செய்து வருவதால் நாட்டிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உருவாகியுள்ளது. கல்வி என்பது எழுத்தறிவை மட்டும் கொடுக்கக்கூடியதாக இருத்தல் கூடாது. அது மனிதனை சிந்திக்க வைக்கக்கூடியதாகவும் புரிந்து கொள்ள வைப்பதாகவும் பொறுமையை வளர்ப்பதாகவும் இருத்தல் வேண்டும் என்றால் முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சி பொருளாதார பரிணாம வளர்ச்சியுடன் மட்டும் நின்று விடுவதில்லை. உணவு, கல்வி, மருத்துவம், குடியிருப்பு, உடை ஆகியவற்றுக்கு வகை செய்யும் பொருள் வசதி மிக முக்கியமானதுதான். அதே நேரம் வாழ்க்கையை கற்க மனிதனின் அகம் மேன்மையுடைய இலக்கியம், சிந்தனைகள், நீதி கதைகள் ஆகியவை வழியே கிடைக்கும் விவேகம் ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்வதும் மிக முக்கியமானது. இது இரண்டையும் ஒருங்கே கற்பனமே முழு மனிதனாவான்.
இங்கே கதை ஒன்றினை குறிப்பிட நான் விரும்புகின்றேன். ஊசி ஒன்று தன் ஒரு முனை கூர்மையாக இருப்பதில் பெருமை அடைந்தது. ஆனால் தன் மறுமுனையில் துவாரம் இருப்பதை அவமானமாக நினைத்தது. ஒரு நாள் அதன் காது முனை உடைந்து போனது. காதறந்த நிலையில் அந்த ஊசியை பயன்படுத்தியவர் அந்த ஊசியை தூக்கி எறிந்தார். அப்போதுதான் அந்த ஊசிக்கு தான் அவமானதாக நினைத்த மறுமுனையின் முக்கியத்துவம் புரிந்தது. மாணாக்கர்கள் ஆகிய நீங்கள் கற்ற கல்வி ஊசியின் கூர்மையை போன்றது. வெளி உலகில் நல்ல குடிமகனாக விளங்குவதற்கு பொது அறிவு, வாழ்க்கை, கல்வி, ஞானம் அளிக்கக்கூடிய புத்தகங்களை படிப்பது ஆகியவை ஊசியின் காது போன்றது. தன்னுள் நூலை நுழைத்துக் கொள்ள காது இருப்பதால் தான் கூர்மையான ஊசி பயன்படுகின்றது. அதே போன்று மாணாக்கர்களாகிய நீங்கள் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் உங்கள் கல்வி முழுமை பெற நீங்கள் ஏட்டுக் கல்வியுடன் வாழ்க்கை கல்வியும் சேர்த்து கற்க வேண்டியது அவசியமாகும். பெற்றோர்களும் வாழ்க்கை கல்வி பெறுவதன் அவசியத்தை தங்கள் குழந்தைகளுக்கு எடுத்துரைக்க வேண்டுமென்று என் தருணத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். 10 திங்கள் சுமந்தாளே, அவள் பெருமைப்பட வேண்டும். உன்னை பெற்றதனால் அவள் மற்றவரால் போற்றப்பட வேண்டும். கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும் என்ற 4 புரட்சித் தலைவர்கள் பாடல் வழியில் படி நீங்கள் ஒவ்வொருவரும் நம் நாடு போற்று மனிதர்களாக திகழ வேண்டும் என்று உங்களை அன்புடன் இந்த நருணத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். மரியாதைக்குரிய ஏசிஎஸ் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த கல்லூரியுடைய சிறப்பை எடுத்து சொன்னார். அவர் பெங்களூரில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே 100,000 பேர்களுக்கு, ஏழைகளுக்கு இலவசமாக அறிவிச்சு செய்த காரணத்தாலே பெருமை மரியாதைக்குரிய ஏசிஎஸ் அவர்களை சாரும். பணம் இருந்தால் போதாது, மனம் இருக்க வேண்டும். அந்த மனமும் ஈகையும் கொண்டவர் மரியாதைக்குரிய ஏசிஎஸ் அவர்கள். இந்த நேரத்திலே அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அவர் அண்மையிலே வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பொழுது நான் அவரோடு தேர்தல் பிரச்சாரத்திலே ஈடுபட்டிருந்தேன். அப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்திலே குறிப்பிட்டார், இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் 100 பேருக்கு என்னுடைய கல்லூரியிலே இலவசமாக படித்து வைப்பேன், அனைத்து செலவும் நானே ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். 6 சட்டமன்ற தொகுதி என்கின்ற பொழுது 600 பேரை ஆண்டொன்றுக்கு இலவசமாக படித்து வைக்க என்று சொன்னால் எந்த அளவுக்கு பெருமைக்குரியது என்பதை நான் பார்க்க வேண்டும். 600 ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கல்வி கற்க அவர் அந்த செய்தியை சொன்னார். அவரை இந்த நேரத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்டவர்கள் யாரேனும் நோய்வாய்ப்பட்டால் பெங்களூரில் உள்ள மருத்துவமனையில் நான் இலவசமாக அந்த சிகிச்சைக்குள்ள முழு செலவையும் இலவசமாக அந்த அறுவை செய்ய விடுவேன் என்று அந்த உறுதியும் கொடுத்தார். ஆக ஒருவர் அரசில் இருப்பது பெரிதல்ல, இருக்கின்ற காலத்திலே என்ன உதவி செய்கிறார் என்பதுதான் பெரிது. அந்த உதவி செய்கின்ற மனம் மரியாதைக்குரிய ஏசி சரணத்தில் இருக்கின்றது. அவர் பாராட்டுக்குரியவர். அது மட்டுமல்ல, ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து எந்த அளவுக்கு வளர்ந்திருக்க என்று சொன்னால் அவருடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இங்கு இருக்கின்ற படித்த பட்டம் பெற்று அதே போல ஆராய்ச்சி மாணவர்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். முயற்சி என்பது திருவினையாக, முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்வார்கள். முயற்சி செய்தால் எதையும் சாதிக்க முடியும். ஆகவே முயற்சி சாதிக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக இருப்பவர் ஏசிஎஸ் அவர்கள். ஆகவே இன்றைக்கு அவர் முயற்சி செய்த காரணத்தினாலே தான் இன்றைக்கு 35,000 பேரை இன்றைக்கு கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்திருக்கின்றார். சுமார் 7,000 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார். அதற்கு முயற்சி, உழைப்பு, இந்த இரண்டும் இருந்தால் அவரை போல் நீங்களும் வளரலாம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து இந்த ஆராய்ச்சி மாணவர்கள் பல சாதனை படைத்திருக்கிறார்கள். இந்த பல்கலைக்கழகத்திலே படித்து ஆராய்ச்சி பெற்றவர்கள் இன்றைக்கு இராணுவத்திற்கு உதவியாக இன்றைக்கு பல்வேறு சாதனங்களை தயாரித்து கொடுத்து இன்றைக்கு அது இராணுவத்திலே பயன்படுத்தக்கூடிய நிலையிலே உயர்ந்திருக்கின்ற சொன்னால் இந்த பல்கலைக்கழகத்துக்கு பாராட்டுகின்றேன்.
ஆராய்ச்சி மாணவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்கள் ஆராய்ச்சி தொடர வேண்டும்,